அண்ட் இந்த படத்துல எனக்கு பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறது என்னன்னா, அவரோட அந்த மியூசிக்கல் மைண்ட், அந்த மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒண்ணு இல்ல, நான் கேட்கணும் அவர் பேசுறத என்ன பேசுறாங்க, நான் கேட்கலையே. அவரு ஒரு பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து கிடைச்சத அல்லது நான் திட்டணும் அல்லது வந்து பாராட்டணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவர் எப்படி ரிசீவ் பண்ணாரு அப்படிங்கிறது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரெண்டு வாரத்தை பேசணும்ல அவரு. அதுக்கப்புறம் நான் பேசுறேன், பேசிட்டே இருப்போம். இந்த விடுதலை படத்தினுடைய தொடக்கம் வந்து ராஜா சார் தான். ராஜா சாரை பார்த்து அவரோட மீட் பண்ணி பேசினப்போ என்கிட்ட வந்து, கதை சொல்லு என்ன படம் எடுக்க போறேன்னு கேட்டாரு. நான் வந்து சார் படம் எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா அப்படின்னேன். சரி எப்படினாலும் எனக்கு ஓகேவா, நீ எடுத்துட்டு அப்படின்னாரு. ஒரு ஒரு 45 minutes படம் எடுத்துட்டு வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு ராஜா சார் டியூன் பண்ணதான் வழிநெடுக காட்டுமல்லி. அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு நானும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த அது அண்ட் ஓ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் எடிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சார், இருக்கிற இந்த சீன்ஸில் எதுக்காவது நீங்கள் மியூசிக் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னேன். சரி என்ன மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து என் மைண்டில் ஒரு இமோஷன் இருக்கு, ஒரு கார்டு இருக்கு, அந்த ஒரு இமோஷன் இருக்கு, அந்த இமோஷனுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை அவர் உள்வாங்குறாரு, உள்வாங்கிட்டு ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு மியூசிக். அந்த மியூசிக் கேட்கும்போது என் மனசில் என்ன உணர்வு ஏற்பட்டு நான் அதை சொன்னனோ அதே உணர்வு ஏற்படுது. அந்த 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 ஜேர்னி, என் வார்த்தை என் உணர்வு ஒரு வார்த்தையாகி அவருக்கு போய் அதை அவர் உள்வாங்கி ஒரு ஒளியாக கொடுத்து எனக்கு திரும்ப அந்த உணர்வு வரது இருக்குதா, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறது என்னென்னா, அவரோட அந்த மியூசிக்கல் மைண்ட், அந்த மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது பக்கத்தில் இருந்து பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அண்ட் ஐ எம் ரியலி 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 கிஃப்டட் டு ஹேவ் this opportunity. And அவர் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள், அது ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா சாரோட பேசுற அவர் என்னோட பேசுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து லேர்னிங்கா தான் இருக்கு. ரொம்ப கனியோட என்னோட பேசுறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, ப்ரொடியூசருக்கு, சூரிக்கு, சேதுக்கு, யூனிட்ல இருக்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய பாட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்க எல்லாருமே வந்து இந்த உங்களுடைய இந்த இசைய வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சார்.